உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே இடர்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாகோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் இதயமும் உடலும் வாழும் இறைவனில் அக்களிக்கின்றது அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக ஆமீன் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக ஏனெனில் உம்மால் அன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆகாற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்
இஸ்ரவேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-15 முடிய. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலியமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர் சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில் இத்துடன், என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுகிறதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தன் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லையென இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது.
தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் பாயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக துயலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 24 முதல் 30 முடியும் இயேசு நாசரேத்திற்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறை வாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கண்களை மூடி பக்தியோடு செபிப்போம் என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா எங்களை குணப்படுத்துகிறவரே எங்களை சுகப்படுத்துகிறவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதனை செய்கிறோம் மனிதர்களாகிய நாங்கள் பல துன்பங்களுக்கு உள்ளாகிறோம் குறிப்பாக நோய்களினாலும் பிணிகளினாலும் பாதிக்கப்படும்போது உடலளவிலும் மனதளவிலும் அதிகமான வேதனையையும் வலியையும் நாங்கள் அனுபவிக்க நேரிடுகிறது ஆண்டவரே உமது இரக்கமும் கருணையும் எங்கள் மீது நிறைவாக பொழியப்பட்டால் எங்களுடைய வேதனைகள் எல்லாம் தணிகிறது எங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாகிறது நாங்கள் உத்வேகமும் புத்துணர்வும் பெற்றுக்கொள்ளுகிற உம்முடைய சாட்சிகளாய் வாழுகின்ற பாக்கியம் பெறுகின்றோம் ஆம் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சிரியாவின் நாமானை குணமாக்கியது போல எங்கள் உடலில் மனதில் எங்கெல்லாம் வலிகளை நாங்கள் அனுபவிக்கிறோமோ நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த வியாதிகளை நோய்களை நீர் தொட்டு குணமாக்கும்படியாக எங்களுடைய வேதனைகள் அனைத்தும் தணியும்படியாக உம்மிடத்தில் வேண்டி மன்றாடி ஜெபிக்கின்றோம் ஆமீன்
நான் என்ன கடவுளா உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய இறை வார்த்தையின் வழியாக மூன்று மிக முக்கியமான செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பணத்தை கொண்டு இறைவனுடைய அருளை ஒருபோதும் வாங்க முடியாது. பணம், பொருள், வசதி, அதிகாரம் இவற்றினால் சில நோய்களை கூட குணமாக்க முடியாது. சிரியாவைச் சேர்ந்த படை தலைவனான நாமான் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் தான் குணமடைய வேண்டும், சுகம் பெற வேண்டும் என நினைத்து இஸ்ராயல் நாட்டில் உள்ள எலிசாவை சந்திப்பதற்காக அவன் போகிறான். அவன் போகும்போது 400 கிலோ வெள்ளியையும் 1000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்து செல்லுகிறான். இந்த வெள்ளி, பொற்காசுகள், பட்டாடைகளை கொடுத்து தான் குணமாகிவிடலாம், சுகம் பெற்றுவிடலாம் என்று அவன் நினைக்கிறான். அன்பிற்குரியவர்களே, பணத்தை கொண்டு ஆண்டவருடைய அருளை வாங்க முடியாது. வெறும் பணம், பொருள், வசதி, அதிகாரம் இவற்றினால் மட்டுமே நோய்கள் குணமாகிவிடாது. ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய கருணையும் அருட்துணையும் மிக மிக அவசியம். நம்மீது இறைவன் இரக்கம் கொண்டால், நம்மீது அவருடைய கருணைப்பட்டால் நாம் குணமாகலாம், நாம் சுகமடைய முடியும், ஆண்டவருடைய அருள் நலனோடு நன்றாக வாழ முடியும். இந்த இடத்தில் இஸ்ராயல் அரசன் அந்த ஓலையை வாசித்தவுடனே, நான் என்ன கடவுளா உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா என்று சொல்லும்போது, இறைவனே உயிரை கொடுப்பவராகவும் உயிரை எடுப்பவராகவும் இருக்கிறார். அவருக்குத்தான் அந்த உரிமை உண்டு. நமக்கு யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. எனவேதான் கடவுள் மேன்மையானவர், உயர்வானவர், உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் வல்லமை படைத்தவர் என்பதை நாம் உணர வேண்டும். இறைவனுடைய இரக்கத்திலும் அவருடைய கருணையிலும் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். இரண்டாவது செய்தி, நாமான் யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கி எழுகின்றார். மூழ்கி எழும் நலமடைவீர் என்று சொன்னதற்கேற்ப 7 முறை அவர் மூழ்கி எழுவதை பார்க்கிறோம். முதல்ல எலிசாவினுடைய வாசலில் சென்று அவர் நிற்கின்றார். பிறகு 7 முறை யோர்தானில் மூழ்கி எழுகின்றார். இது எதனை குறித்து காட்டுகிறது என்றால், நாமான் ஒரு பெரிய படைத்தலைவன், அதிகாரம் படைத்தவன், படைபலம் கொண்டவன், வசதியும் பதவியும் புகழும் பட்டமும் அவனுக்கு இருந்தது. ஆனாலும் கூட இந்த இடத்தில் இந்த நிகழ்வின் வழியாக, அவன் செய்த இந்த செயலின் வழியாக அவனுக்குள் இருந்த தாழ்ச்சி வெளிப்பட்டது, எளிமை வெளிப்பட்டது, பொறுமையும் பணிவும் அவனை குணமாக்கியது. அன்பிற்குரியவர்களே, அவனிடத்தில் இருந்த பணமோ பதவியோ அதிகாரமோ அல்ல, மாறாக அவனிடத்தில் இருந்த எளிமையும் தாழ்ச்சியும் பொறுமையும் பணிவும் தான் அவனை குணப்படுத்தியது. அந்த வாசலில் நிற்கும் போதும், யோர்தானில் மூழ்கி எழும்போதும் அவனுடைய தாழ்ச்சி, பணிவு, எளிமை இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படுவதை காணுகிறோம். நாமும் தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் எளிமையோடும் நடந்து கொண்டால் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய அருளையும் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது செய்தி, 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறுபிள்ளையின் உடலைப் போல் மாறினது. கடவுளுடைய இறை அனுபவத்தை பெறுவது, ஆண்டவருடைய இறை அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அவன் புதிய வாழ்வினை பெறுகின்றான்.
அவனுக்குள் மாற்றங்கள் வருகிறது. அவன் நலமடைகின்றான், அவன் சுகம் பெறுகின்றான், திடம் கொள்கின்றான், உறுதி அடைகின்றான், கிறிஸ்துவின் சாட்சியாக மாறுகிறான். இந்த இடத்தில் பாருங்க, ஆண்டவரின் சாட்சியாக சிரியாவினுடைய நாமான் மாறுவதை காணுகிறோம். அவன் குணமடைந்தவுடன் இஸ்ராயலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இஸ்ராயல் கடவுளை உண்மையான மெய்யான தெய்வமாய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய இறை அனுபவங்கள்தான் கிறிஸ்துவை நம் வாழ்வின் மெசியாவாக நம்முடைய மீட்பராக கண்டுகொள்ள செய்கிறது. இதை நாம் உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று இன்றைய நற்செய்தி சொல்லுகிற வேளையில் ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார் என்றால், அவருடைய சொந்த ஊரிலும் சொந்த இடத்திலும் சொந்த மக்களாலேயே ஆண்டவர் இயேசு நிராகரிக்கப்படுவதையும் புறக்கணிக்கப்படுவதையும் அவருக்கு தண்டனை தர அவருக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டியதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது நற்செய்தியின் வழியாக. ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்தில் இவ்வாறு போதிக்கிறார், பஞ்சம் வந்த காலத்தில் எலியா சாரிபாத்தில் உள்ள ஒரு கைம்பெண்ணிடத்தில் அனுப்பப்பட்டார். தொழுநோயாளர்கள் பலர் இருந்தும் சிரியாவினுடைய நாமானையே எலிசா குணமாக்கினார் என்று சொல்லுகிற போது, இந்த பெரிய இறைவாக்கினர்கள் இஸ்ராயல் மக்களை அல்ல, மாறாக புறவினத்தைச் சேர்ந்த சாரிபாத் மற்றும் சிரியா நாடு என்பது புறவினத்து பகுதி, அப்பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்பட்டது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த இஸ்ராயல் மக்களினால். அதனால் அவர்கள் சீற்றம் கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொன்றுவிடவும் சதி திட்டம் தீட்டினார்கள். எனவேதான் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என ஆண்டவர் இயேசு சொல்லுவதை காணுகிறோம். நம்மை கூட சில பேர் நிராகரிக்கலாம், புறக்கணிக்கலாம். நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இருப்பு, நம்முடைய திறமைகளை சில பேர் நிராகரிக்கலாம், புறக்கணிக்கலாம். அவர்களை நம் வாழ்வில் கண்டுகொள்ளவே கூடாது. இறைவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில் நாம் மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம். இறைவன் நம்மை பயன்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நமக்கு எதிராக செயல்படுகிற சூழ்ச்சிகளையோ நமக்கு புறம் கூறுபவர்களையோ பற்றி பெரிதாக நாம் கவலைப்பட்டு வருந்தக்கூடாது. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் இருந்தான். அவனை ஒருமுறை சந்திக்கும் போது மிகுந்த சோகம், வருத்தம், வேதனை, உடலில் வலி, துன்பம், கண்ணீரோடு கவலையோடு இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அவனுடைய உடலெல்லாம் அப்படியே ஒடுங்கி போயிருந்தது. அந்த சகோதரனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். என்னால் சில வார்த்தைகளை சொல்லி ஆறுதலையும் தேறுதலையும் தான் தர முடிந்தது. கடவுளின் மீது அவருக்கு தனிப்பட்ட ஒரு அன்பு இருந்தது. தான் நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட நம்பிக்கை விசுவாசத்தை அவர் இழக்கவில்லை. தினந்தோறும் நற்கருணை சிற்றாலயத்தில் வந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். திருப்பலியில் பங்கெடுத்து தேவ நற்கருணையை உட்கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இறை அனுபவம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அவரின் பேரில் இருந்த அந்த விசுவாசத்தினால் அவர் எடுத்துக்கொண்ட மருந்துகளின் வழியாக அவருடைய உடல் நலமடைந்தது. என் அன்பிற்குரியவர்களே, மருத்துவ சிகிச்சையின் மூலமாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளினாலும் கருணையினாலும் அவர் நலம் பெற்று அவருடைய புற்றுநோயிலிருந்து விடுதலை அடைந்து அவர் சுகமானார், திடம் கொண்டார். இப்பொழுது கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சில பேர் இப்படி நோயினால் நாம் பாதிக்கப்படலாம். ஆண்டவருடைய அருட்துணையும் அவருடைய ஆசீரும் நமக்கு இருந்தால் நாமும் கூட சுகமடைகிறோம், திடம் கொள்கிறோம், கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்கிறோம். இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம்.
கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வறுமை தருவாய் நீ வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வறுமை தருவாய் நீ போதும் என்று மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ போதும் என்று மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருளடையாளமாக நிறைவுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருபுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணச்சமக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு. எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு இயேசையா. திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவா, நீதியின் பாதையில் பொருளாவா. நீயே எங்கள் வழியாவா, நீதியின் பாதையில் பொருளாவா. உனது பாத பரிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடனால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு இயேசையா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். குருக்களுக்கான ஜபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உன் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும், தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும், மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இரஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும், எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும், என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும், அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் நம்மீது அவரது இரக்கம் நிலையாய் உள்ளது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையையும் வழங்குவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே மன்றாடும் மக்களை உமது வலக்கை காக்கவும் தூய்மை பெற்ற மக்களுக்கு கனிவுடன் கற்பிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நிகழ்கால ஆறுதலோடு எதிர்கால நன்மைகளை நோக்கி செல்ல அது உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஆண்டவர் நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார். நமக்கு மன்னதுக்கு ஆறுதலும் நிம்மதியும் தருகிறார் என்கிற உணர்வுடன் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புகழும் மரி என்னும் மலரி மாதரின் மாமணியே மாமரி புகழும் மரி என்னும் மலரி மாதரின் மாமணியே அமளியாயுதித்த அழகையை மீதித்த அவனியை காத்த ஆலரங்கே அமளியாயுதித்த அழகையை மீதித்து அவனியை காத்த ஆலரங்கே உருவில்லா இறைவன் கருவினில் மலர உரை வீடம் தந்த ஆலயமே மாமரை புகழும் மரி என்னும் மலரி மாந்தரின் மாமணி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுதாவியின் பெயராலே ஆமென்.